ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுனும் பரமனும் வந்து தமிழ் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இங்கேருந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்டே போயிட்டு ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கேட்குறாரு. இருங்க அதை தர சொல்லிட்டு நான் இவங்க வந்து அவங்கள அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் கதவை திறந்தவொடனே தமிழ் வந்து பரமன் தலையில் அடிச்சுட்டு கதவை டக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. நம்ம அவங்கள அடிக்க போகலான்னு நினச்சா அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பரமன் வந்து தரையில் விழுந்துடுறாரு. சரஸ்வதிக்கு ஜெயிலில் காரமான சாப்பாடு கொடுத்து தண்ணியெலாம் மேலே அடித்து தூங்குடாமல் பண்ண மாதிரியே அர்ஜுனுக்கும் பரமனுக்கும் நமச்சும் தமிழும் காரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் திக்கி தண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அதை வந்து தமிழ் வீடியோ எடுத்துக்கிறாரு. சாப்பிட்டு படுக்கிறவங்களும் தூங்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே தண்ணி அடித்து விடுறாங்க. நின்றுக்கிட்டே தூங்கடா சொல்லிட்டு இதிலேருந்தே தெரியுது இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பரமன் சொல்கிறாரு. ஏ தமிழ், நீ தான் அதெல்லாம் பண்ணுற எனக்கு தெரியும், எங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வெளில வந்து ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. தமிழ் வீட்டில் வந்து சரஸ்வதி கிட்டே எடுத்த வீடியோலாம் காமிக்கிறாரு. உன்னை எப்படி கஷ்டப்படுத்துனானுங்க இப்போ, அதே காரமான சாப்பாடு அவனுங்க எப்படி சாப்பிட்றானுங்க பாருன்னு சொல்லிட்டு சரஸ்வதி, அதெல்லாம் தேவையில்லைங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, உன்னை கஷ்டப்படுத்துனானுங்களோ அந்த கஷ்டம் என்னென்னு அவனுங்களுக்கு தெரியணும் தமிழ் சொல்கிறாரு. நீ வந்து இதெல்லாம் தேவையில்லை சொல்கிறனா அது உன்னோட நல்ல மனசு, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. நீங்கள் இப்படிலாம் பண்ணுற ராகினி தெரிஞ்சால் அவங்கள மொத்தமாகவே வெறுத்துருவான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அவன் வாயாலேயே அவன் செஞ்ச தப்பெல்லாம் வெளில கொண்டு வரான் அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறாரு. நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சரஸ்வதி கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த சில பரமன் அர்ஜுன் கிட்டே மாப்பிள்ளை, எனக்கு இப்போ தான் ஒரு உண்மை தெரியுது, இதெல்லாம் செய்கிறது அந்த தமிழும் நமச்சுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சுக்கிட்ட வந்து எனக்கு தலையில் அடிபட்டுருக்குல்ல, வந்து எனக்கு தலையில் போடுறதுக்கு மருந்து வேணும் அப்படின்ட்டு பரமன் கேட்குறாரு. தோத்தார் அப்படின்னு ஜன்னல் வழியாக அது ஒரு பவுடரை கண்ணில் அடிக்கிறாரு. பரமன் கண் எரியுது எரியுதுன்னு கத்துறாரு. அர்ஜுன் வந்துட்டு, என் நமச்சு இதெல்லாம் நீ தான் பண்ணுற எனக்கு தெரியும், வெளில வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமச்சு திருத்திரன்னு முழிக்கிறாரு. வெளியில் வண்டிலாம் போகிற சத்தம் கேட்குது, நம்ம கத்துனோம்னா யாரை ஹெல்ப்புக்கு வருவாங்கன்ட்டு அர்ஜுனும் பரமனும் கதவை தட்டி தட்டி ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கத்துறாங்க. அந்த டைம் பார்த்து ரெண்டு போலீஸ்காரங்க அந்த வழியாக போகிறாங்க. நமச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அந்த டைம் பார்த்து தமிழ் கரெக்டாக வந்துடுறாரு. என்னப்பா வீட்டுக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பலை, இதை வந்து என்னப்பா இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் வந்துட்டு தேவையில்லாத பொருளாம் தூக்கி போடுறாங்க. சார், சரி இருந்தால் நம்மளன்னா நீங்கள் வந்து பாருங்கள், கீழே ஆசிட்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க, தரையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க, ஒரே டஸ்ட்டாக இருக்கும் புகையாக இருக்கும்னு சொல்லுவேன். ஐயோ, எனக்கு டஸ்ட்டே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உள்ளே வந்தோடனே தமிழை பார்த்து நம்பிச்சு, எப்போ நல்லால நீ வந்துட்ட, எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எப்படி தாண்டா இருந்துச்சு, இவ்வளோ பண்ணி இவனுங்க கத்துறானுங்க, இதுக்கும் ஒரு வழி பண்ணலாம் வா சொல்லிட்டு தமிழ் போகிறாரு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.